கிபி 1300வது வருஷத்துல இந்த கதை நடந்திருக்கு. வானத்துல இருந்து வந்த வீரன் ஆவிகளையும் பேய்களையும் அடிக்கிறதுக்காக கடவுள் இவன் அனுப்பி இருக்காராம். அவன் ஒழுங்கா தான் வேலையே செய்யல போல இருக்கு. மந்திரம் கிடைச்சதா? இதோ இதோ இருக்கு, ரெண்டு பக்கத்துல இருக்கு. முதல் பக்கத்து மந்திரத்தை ஜபிக்கும் போது மறைஞ்சிருக்கிற அந்த ஆவிகள் முழு உருவம் கடிச்சு நேரில் வரும். முழு சக்தியோட அந்த ஆவிங்களுக்கு ஏன் உருவம் கொடுக்கணும்னு எழுதிருக்கு. இந்த புக்கில் இருக்கிற ரெண்டாவது பேஜ படிக்கிற நேரத்தில் வானத்திலிருந்து காலங்களை கடந்த ஒரு சுழல் இறங்கி வருமா. அந்த சுழல் தன்னோட ஈர்ப்பு சக்தியால முழு உருவத்தோட இருக்கிற இந்த ஆவிகளை தனக்குள்ள இழுத்துக்குமா? அதுங்களுக்கு முடிவு கட்ட இதுதான் வழி. வரமாட்டேன் சொல்றீங்க, இனிமே நான் சொல்றத நீங்க கேட்கணும். இப்பவே காட்டுக்குள்ள போய் பாபி ஜோவை தேடுறோம். கண்டுபிடிச்ச உடனே இந்த இடத்தை விட்டு ஓடுறோம். இந்த இடத்தை விட்டு ஒரு அடி எடுத்து வச்சாலும் அவங்க எல்லாரையும் கொண்டுடும். நீ போய் சாகாத. இந்த பேஜ்குள்ளதை அவங்களை அழிக்கிற தந்திரம் இருக்கு. இந்த பேஜ் இருக்கிறதுனால தான் என் பேச்சு மதிக்க மாட்டேங்கிறீங்க. இதை தூக்கி போட்ட என் கூட வருவீங்கல்ல? நடங்க, இனிமே இங்க இருந்து பிரயோஜனம் இல்ல. வெளியே போங்க. நிக்காதீங்க. மனசாட்சி இல்லையா? உன்னை வந்த கொண்டுடுவேன். எந்த பக்கம் போகணும் சொல்லு. நீ நேர போ. பாபி ஜோ, பாபி ஜோ, பாபி ஜோ, முன்னால் நாங்களும் சாக போறோம். காவிடம் பாபிச்சோ எங்க இருக்கு?